வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தல அஜித் மற்றும் நயன்தாரா நடிப்பில் சமீபத்தில் பொங்கல் பெசலா ஜனவரி 10ஆம் தேதி வெளியான படம் தாங்க விசுவாசம். இந்த படம் வெளியாகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுட்டு வருது. பல தியேட்டர்களையும் இந்த படம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பல இடங்களில் ஹவுஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பல ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணியிருக்கு. சென்னையில் மட்டுமே இந்த படம் 5ஆம் நாள் ஆரம்பிக்கும் போதே 4 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் தமிழ்நாட்டில் மட்டும் 5ஆம் நாள் ஆரம்பிக்கும் போதே இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 85 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடியை கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. 5ஆம் நாள் அல்லது 6ஆம் நாள் முடிவில் இந்த படம் தமிழ்நாட்டில் 100 கோடியை தாண்டியும் அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வேர்ல்டு வைஸ் பார்க்கும்போது இந்த படம் 150 கோடியை கிராஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தகவல்களும் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. இதுவரைக்கும் விஸ்வாசம் படம் டோட்டலாகவே வேர்ல்டு வைஸாக 120 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. விஸ்வாசம் படம் வெளிவந்து ரசிகர்களோட வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கூட ஒரு பாட்டி தெரிவிக்கும் போது அஜித் நீடோடி வாழணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. பல பேரும் விஸ்வாசம் படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. பல பேர் பெண்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற கருத்தும் வெளியாயிருந்துச்சு. அப்பாக்கள் குறிப்பாக விஸ்வாசம் படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி படம் பார்த்தவங்க அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அஜித் அவர்களுக்கான பொறுப்பு சுமை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வரவேற்பு படும்போது அஜித் அடுத்த ஒரு படத்திற்காக எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பொறுப்பு அவர் மேலே ரொம்பவே அதிகமாக வைக்கப்படுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அவர் அடுத்த படம் வெளியாகும் போது அந்த படத்திற்கும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பையும் இருக்கும். ஸோ அஜித் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழும். ஏன்னா அஜித் ரொம்பவே கேங்ஸ்டர் படத்தை தான் ரொம்பவே சூஸ் பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸையும் ரொம்பவே திருப்திப்படுத்துகிற மாதிரி படங்களை அஜித் சூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்களும் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வாழ்த்தையும் வாங்கிட்டு வராரு நம்ம தல அஜித். இவர் இந்த மாதிரி படங்களை சூஸ் பண்ணி சக்ஸஸ் கொடுத்தா மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸையும் தக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல்களும் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. விஸ்வாசம் படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துட்டீங்களா? இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட கருத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.